Hi students, this is Ruben here. Class 12th Max, Lesson 12, Discrete Mathematics. Example 12.10. Verify closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for the operation int 11 on the subset A is equal to 1, 3, 4, 9 on the set of remainders. இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணால் ரிமைண்டர்ஸ் என்ன கிடையாது, நம்பர் தான் இது நமக்கு அவசியம் கூட கிடையாது. எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் புக்கில் இங்கே டாட் 11 கொடுத்துருப்பாங்க, இங்கே ஸ்டார் 11 கொடுத்துருக்காங்க. சரியா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த நான் மேலே உள்ள 5 ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி நம்ம ட்ரூ ப்ரூவ் பண்ண போகிறோம் அந்த மாடுலோ கிளாஸஸில்? இப்படி கொடுத்தா பேர் என்னது, மாடுலோ கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, மாடுலோ 11 சொல்லுவாங்க. சரியா, எப்படி கண்டுபிடிக்க போதும் கணக்கு? இங்கே என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, 1, 3, 4, 5, 9, அதை வச்சு நம்ம டேபிள் போடணும். பாருங்கள், டேபிள் போட்டிருக்கேன், புரியுதா உங்களுக்கு? இந்த இடையில உள்ள டயங்கிள் மட்டும் நான் டேரெக்டாக போட்டேன், அதில் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்க பாருங்க, இது ஓகேவா பாருங்க. மாடுலோ 11, 1, 3, 4, 5, 9, 1, 3, 4, எங்கே தான் போட்டிங்க? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, அது இங்கே போடணும், போட்டிருக்கேன். சரியா, இப்போ ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணுவோமா பாருங்கள். முதல்ல 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுமா, 1 × 1 1 1 × 3 3 1 × 3 3 1 × 4 4 1 × 5 5 1 × 9 9, அடுத்து 3 வச்சு மல்டிப்ளை பண்ணுமா, 3 3 3 சார் 9, 3 4 சார் 12 கிடைக்கும். ஆனால் 12 போடக்கூடாது. ஏன் 12 போடக்கூடாது? அவனே சப்ஜெக்ட் கொடுத்துருக்கான், 1, 3, 4, 5, 9. அப்போ 12 கிடைக்கூடாது. அப்போ என்ன செய்யறது, 12-ல் 11-ஆல் டிவைட் பண்ணணும். என்ன கிடைக்கணும், 12-ல் 11-ஆல் டிவைட் பண்ணணும். 1, 12 is 12, ரிமைண்டர் என்னது, 1. அந்த 1 போடணும். அடுத்து 3 5 சார் 15 போடக்கூடாதுல்ல, 15-ஐ 11-ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். அடுத்து 9 3 சார் 27 27-ஐ 11-ஆல் டிவைட் பண்ணணும். என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அடுத்து 4 4 1 சார் 4 4 3 சார் 12 12, என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அடுத்து 4 5 சார் 20 20 போடக்கூடாதுல்ல, அப்போ 20 என்ன செய்யணும், 11-ஆல் டிவைட் பண்ணணும். 20-ல் 11-ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 1 11 is 11, பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். பாருங்கள், 1 4 5 9, என்ன ஒரே ரொம்ப மிஸ் ஆகுதுல்ல, அதை போட்டுக்கோங்க. அடுத்து 5 வச்சு பண்ணுவோமா, 5 1 சார் 5 5 3 சார் 15 15 போடக்கூடாதுல்ல, அப்போ 11, அப்போ என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். 5 4 சார் 20 20 போடக்கூடாது, அப்போ 9 கிடைக்கும். இங்கே எந்த நம்பர் மிஸ் ஆகுது, 1 இல்லை. திருப்பி 9 வச்சு மல்டிப்ளை பண்ண பாருங்கள், 1 9 is 9, 9 3 சார் 27 27 போடக்கூடாது, 27-ல் 11-ல் டிவைட் பண்ணி பாருங்கள், 5 கிடைக்கும். அடுத்து 9 4 சார் 36 36 போடக்கூடாது, 36-ஐ 11-ஆல் 36-ஐ என்ன செய்யணும், 11-ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். இங்கே ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, என்ன மிஸ் ஆகுது, 1 மிஸ் ஆகுது. திருப்பின்னு சொல்கிறேன், இந்த டேபிள் எப்படி ஃபில்லப் பண்ணுன்னா, ஒரு நம்பராக என்ன செய்யணும், இங்கே உள்ள ஒரு நம்பர் எடுத்து மேலே எல்லா நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் எந்த நம்பர் வரக்கூடாது, 1 4 5 9-ஐ தவிர எந்த நம்பர் வரக்கூடாது. அப்படி வந்தால் என்ன சார் பண்ணுறது, நான் சைடில் பண்ணி காமி, ஃபார் எக்ஸாம்பிள் 12 கிடச்சிருக்கு வர போடக்கூடாது, அப்போ என்ன செய்யணும், அதை 11-ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் எழுதணும். 36 கிடச்சிருக்கு, 11-ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் எழுதணும். வேறு எந்த நம்பர் உள்ளே வராது, வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிக்கணும் அர்த்தம். சரியா, இப்போ கொஸ்டின் உள்ள முதல் சப்டிவிஷனுக்கு போகுமா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன சார் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, வேறு ஒன்றும் கிடையாது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுப்பா, நீங்கள் ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே வர எந்த நம்பருமே வரல பாருங்களேன், வேறு எதாவது நம்பர் வந்திருக்கா பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எதை சொல்லுவோம், 9 5 5 சார் 5 4 சார் என்ன வருது பாருங்கள், 5 × 4 என்ன கிடச்சிருக்கு, 9 கிடச்சிருக்கு. இப்போ 4 × 5 என்ன கிடச்சிருக்கு, அதுக்கு 9 தான் கிடச்சிருக்கு. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே, இந்த டேபிளுக்குள்ளே அவன் கொடுத்துருக்க சப்ஸ்டெட் தான் வந்துருந்துச்சு அப்படின்னா க்ளோசர் என்ன தான், ட்ரூ தான். அதனால தான் போட்டிருக்கேன், ஈச் பாசஸை யூனிக் எலமெண்ட், அதே சார் யூனிக் எலமெண்ட்டு, வேறு 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 நம்பர் கிடச்சிருக்கு, ஒரே நம்பர் கிடைக்காதில்ல, ஒரே ரோவில் எதுன்னு சார் இங்கே பாருங்கள், 1 3 4 5 9 1 3 4 5 9 1 3 4 5 9, அப்படி தான் கிடைக்கும். சரியா, ஸோ மேக்ஸிமம் அந்த க்ளோசர் ஆக்சிமஸ் ட்ரூவாக தான் இருக்கும். சரியா, அடுத்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அது என்னது, இந்த என்ட்ரிஸ் ஆர் சிமெண்ட்ரிக்கல் அபவுட் மெயின் டயகனல். அதான் அந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன், இந்த மெயின் டயகனல்னு பாருங்கள், 1 3 4 5 9 வந்திருக்கா, ரெட்டிங் எழுதியிருக்கேன் பாருங்கள், அப்படி வந்திருக்கும். கொஸ்டின் அவன் கொடுத்துருக்க சப்ஸ்டெட் அந்த மெயின் டயகனல் வந்துச்சு அப்படின்னா என்னது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ்.
அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். என்னது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இது மாடுலோ கிளாஸஸ், அதனால் 11 இங்கே ஸ்டார் 11 போட்டிருக்கேன், 11 போட்டிருக்கேன். நீங்கள் என்ன சார் 1 3 4 எடுத்துருக்கீங்க, கொஸ்டினில் மொத்தமே 5 நம்பர் தான் இருக்குது, நீ ஏதாச்சும் ஒரு 3 நம்பர் நான் வந்து 1 3 4 எடுத்துருக்கேன் சரியா, அதை அப்படியே ஏபிசிபில் அப்ளை பண்ணி 1 × 3 3 கிடைக்கும். 3 4 12 போடக்கூடாதுல, 12 11 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். 1 1 1 3 4 12 போடக்கூடாதுல, 11 டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டினில் உள்ள சப்சர் உள்ள ஏதாச்சும் 3 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டு சைடு ஒரே ஆன்சர் கிடச்சிருக்கு. எப்படி சார் நீங்கள் 1 × 3 3 போட்டீங்க, மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், இல்லாட்டி நம்ம இதுக்கு ப்ரீவியஸில் இந்த டேபிள் பண்ணியிருக்கோம்ல டேபிளை பார்த்து டக்குனுக்கு போட்டுக்கலாம் சரியா. அசோசியேட்டிவ் ரெண்டு ஒரே ஆன்சர் கிடச்சிட்டா அப்போ என்ன சொல்லலாம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன தான் ட்ரூ தான். க்ளோசர் என்னது யூனிக் எலமெண்ட் கிடச்சிருக்கு. கம்யூனிட்டிக்கு என்ன சொன்னேன், சிமிண்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கும் எங்கே மெயின் டயகனலில். அசோசியேட்டிக்கு இந்த பாக்ஸில் போட்டிருக்க அந்த டேபிளில் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஐடென்டி. ஐடென்டி ஏ ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. நம்ம கொஸ்டினில் எத்தனை எலமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 3 4 5 9 கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க 1 3 4 5 9 கொடுத்துருக்காங்க. ஒன்று கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண ஒன்று கிடைக்கும், ஒன்று தான். 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும், ஒன்று தான். 4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும், அதுவும் ஒன்று தான். 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கும், அதுவும் ஒன்று தான். 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும், அதுவும் ஒன்று தான், ஒன்று தான். அடுத்து 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும், ஒன்று தான். 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும், 3 தான். 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும், 4 தான். 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கும், அதுவும் 5 தான். 1 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும், அதுவும் 9 தான். இது எப்படி சார் நீங்கள் இந்த இடம் எப்படி சார் நீங்கள் போட்டிங்க, டேபிள் வச்சு கூட நீ பொண்ணாக போட்டுக்கலாம் சரியா. 9 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும் பாருங்களேன். 9 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், 9 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும், 9 கூட 1 பண்ணாதுன்னா 9 கிடைக்கும், அதான் அங்கே போட்டிருக்கேன். இது உனக்கு டேட்டா எழுத முடிஞ்சால் எழுதிக்கோ, டேட்டா எழுத முடியல அப்படின்னா நம்ம சும்மா சாதாரண மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக போடுக்கலாம் சரியா. அப்போ இருந்து என்ன தெரிஞ்சு பாருங்கள், இந்த மேலே கொடுத்துருக்கு ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன சொல்லிடலாம், ஐடென்டி எலமெண்ட் என்னது 1, அடுத்து என்னது இன்வெர்ஸ். இன்வெர்ஸுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ், ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ சீக்வல் டு இ. இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, அந்த ஸ்டார் நம்ம என்ன போட்டணும் பாருங்களேன், மாடுலர் கிளாஸஸ் 11 போட்டுருணும் சரியா. அப்போ செய்வோமா பாருங்கள், கொஸ்டினில் மொத்தமே எத்தனை எலமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, 5 நம்பர் கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில், 5 நம்பர் போட்டாச்சு. ஒரு நம்பர் கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஐரெண்டு எலமெண்ட் 1 கிடைக்கும், 1 கூட 1 பண்ணாதான் 1 கிடைக்கும், ஈஸியாக போட்டுருவோம் சரியா. அடுத்து 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும் சார், எப்படி சார் போடுறது டேபிளை பாருங்கள். 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும் பாருங்கள், 3 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ இன்வெர்ஸ் ஆஃப் 3 என்னது 4. அடுத்து 4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும், இன்வெர்ஸ் ஆஃப் 4 இஸ் 3. 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும், 5 கூட 9 பண்ணால் தான் 1 கிடைக்கும். அப்போ இன்வெர்ஸ் ஆஃப் 5 என்னது 9. 9 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும், 5. இன்வெர்ஸ் ஆஃப் 1 என்னது 1, இன்வெர்ஸ் ஆஃப் 3 என்னது 4, இன்வெர்ஸ் ஆஃப் 4 என்னது 3, இன்வெர்ஸ் ஆஃப் 5 என்னது 9, இன்வெர்ஸ் ஆஃப் 9 என்னது 5. திருப்பியும் சொல்கிற பாருங்கள், இன்வெர்ஸ் ஆஃப் 1 1 தான், இன்வெர்ஸ் ஆஃப் 3 என்னது 4, இன்வெர்ஸ் ஆஃப் 4 என்னது 3, இன்வெர்ஸ் ஆஃப் 5 என்னது 9, இன்வெர்ஸ் ஆஃப் 9 என்னது 5. திரும்ப முதல்னு சொல்கிறோம் பாருங்கள், முதல்ல டேபிளை ஃபில்லப் பண்ணணும், எழுது நம்பர் திரும்பி எழுதக்கூடாது, 12 வராது, 12க்கு மேலே 11க்கு மேலே போகாது, 11க்கு மேலே போச்சுன்னா 11லாம் டிவைட் பண்ணி ஒரு ரிமைண்டர் எழுதணும். க்ளோசர் என்னது யூனிக் எலமெண்ட் கிடைக்கும், கம்யூனிட்டி என்னது மெயின் டயகனலில் சிமெட்ரிக் எலமெண்ட்ஸ் இருக்கும் சரியா, அசோசியேட்டி என்னது அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா ரெண்டு சைடு ஒரே ஆன்சர் கிடைக்கும். அடுத்து என்னது ஐடென்டி, ஐடென்டி ப்ராப்பர்ட்டி எழுதணும். மாடுலர் கிளாஸஸ் ஸ்டார் இருந்தாலே என்னது ஐடென்டி எலமெண்ட் 1 தான், இல்லை கண்டுபிடிக்கணும் கூட கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா. ஐடென்டி எலமெண்ட் என்னது 1. லாஸ்ட் என்னது இன்வெர்ஸ் பார்த்தோம், இன்வெர்ஸ் இன்வெர்ஸ் என்ன பாருங்கள், இன்வெர்ஸ் நம்ம டேபிள் வச்சு 1 இதை எழுதலாம், இல்லை சார் இதை நான் எழுத மாட்டேன் சார், என்னது நான் வந்து இதை எழுத மாட்டேன் சார், எழுத வேண்டாம், இல்லை டேட்டா எழுதிக்கலாம், இது எங்கேருந்து எழுதுவீங்க அந்த டேபிளை பார்த்து நம்ம எழுதிக்கலாம் சரியா. அப்போ லாஸ்ட் என்ன பார்த்தோம், இன்வெர்ஸ் பார்த்தோம், இன்வெர்ஸ் வந்து நம்ம டேபிள் வச்சு ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து ஐடென்டி 1, அதை பார்த்தாலும் ஈஸியாக டெரிவ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து என்ன பாருங்கள், அசோசியேட்டிவ்
அந்த டே அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணோம். கம்யூனிட்டி என்னது, லீடிங் டயக்னலில் சிமெட்ரிக் எலமெண்ட்ஸ் கிடைக்கும். க்ளோசர் என்னது, யூனிக் எலமெண்ட் கிடைக்கும். மாடுலர் கிளாஸஸ்னால் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், டேபிள் போடணும்.